Let it rain. Nora lu bang, sumpah. Hello guys, welcome to FG Tamil Gaming. So in this video, we will edit a short video trending. So if you like this video, like, share, subscribe. In this video, we will talk about a character PNG Free Fire ID, Free Fire profile. So let's go to the video. மோஷனோட ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருக்கேன். கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் வந்து நம்ம எக்ஸ்எம்எல் வச்சு தான் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த எக்ஸ்எம்எல்ல எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் வீடியோக்கு கடைசியில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டில் தான் டவுன்லோட் பண்ண அந்த எக்ஸ்எம்எல் வந்து அதில் ஆட் ஆகும். அந்த எக்ஸ்எம்எல்ல வந்து வச்சு தான் நம்ம இந்த எடிட்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் லிங்க் ஒன் எஃப்ஜி தமிழ் கேமிங்னு இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட லிங்க்கு. அதுக்குள்ள அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் தான் உள்ளே எம்டியாக இருக்கும் எல்லாமே. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உள்ளே எதுவுமே இருக்காது. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் அந்த சாங் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மியூசிக் வந்து நான் தனியாக எக்ஸாம்பிள் கொடுக்கக்கூடாதுன்னு அதுலேயே ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி அது ஓகே கொடுத்துட்டு அதில் கலர் இருக்குல்ல, கலர் அண்ட் ஃபில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் செலக்ட் அண்ட் மீடியா இருக்கும், செலக்ட் மீடியா. அதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட அந்த பேக்ரவுண்ட் இருக்கும்ல, நீங்களே ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டை இதில் ஆட் பண்ணுங்கள். நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா இருக்குன்னு இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் இந்த பேக்ரவுண்ட்லாம் லிங்க் கொடுக்குறேன் கீழே. ஓகேவா? ஓகே, நான் இந்த பேக்ரவுண்டோட லிங்க் இந்த பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஐடி. ஓகேவா? செலக்ட் மீடியா கொடுங்க, கலர் ஃபில் கொடுத்து செலக்ட் மீடியா கொடுங்க. இந்த ஐடி இருக்குல்ல உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி, அதை கொடுங்க. ஸோ இது வந்து டெலிகிராம் அது இது மாதிரி வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேரக்டர். ஓகேவா? இது வந்து கேரக்டர். அந்த கேரக்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து கலர் அண்ட் ஃபில் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். அது பார்ட்டிக்கல் ஆப் MP4 இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட ஃப்ரீ ஃபயரோட பிஎன்ஜி கேரக்டர் நீங்கள் எடுத்து வச்சுருங்க, அதை கொடுங்க இதில். ஓகேவா? இதை கொடுத்த அப்புறம் அந்த ரெட் கலரில் இருக்கல, உங்களுக்கு தெரியும் அந்த ரெட் கலரில் இருக்கல இந்த ஃபைலு, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடிட் அண்ட் குரூப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கொடுத்தோன்னா உள்ளே வந்துடும். உள்ளே ரெண்டு ஃபைல் இப்போ இருக்கும் பாருங்கள். ஓகேவா? இது ரெண்டு இருக்குல்ல. இதில் வந்து ஒன்று வந்து ஐடின்னு இருக்குல்ல. ஸோ அந்த ஐடியை கொடுங்களேன். அந்த ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே, ஓகே கொடுத்த அப்புறம் கலர் அண்ட் ஃபில் இல்லை செலக்ட் மீடியா கொடுங்க. அதில் வந்து உங்களோட ஐடி இருக்குல்ல இப்போ அதில் கொடுத்தீங்களா, ஸோ அதே ஐடியை இதில் கொடுங்க. ஓகே, கொடுத்த அப்புறம் கீழே இருக்குதுல அது வந்து கலர். ஸோ அது கலர் கொடுங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ வெளியே வந்துடுங்க. ஓகே, வெளியே வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே உள்ளே ஆட் ஆகிடுச்சி. ஸோ கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஹா ஹா ஹான்னு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகேவா? இதில் வந்து எஃப்சி தமிழ் கேமிங் இருக்குது, அதில் உங்கள் பேரை வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட் டேக்ஸ்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு உங்களோட பேரை இல்லை உங்களோட சேனல் பேரோ ஸோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ வாங்க, தள்ளி வாங்க. இப்போ வந்து கீழே வாங்க, சாரி மேலே வாங்க. அதில் பேக்ரவுண்ட் இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்குல்ல ஃபஸ்ட்டு. அதில் வந்து இப்போ நீங்கள் அங்கே என்ன பேக்ரவுண்ட் கொடுத்தீங்களோ அதே பேக்ரவுண்டை இதில் கொடுங்க. ஓகே, செலக்ட் மீடியா கொடுங்க. ஓகே, நான் இந்த பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன். ஏன்னா நான் அங்கே கொடுத்தல, அதில் அதே பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது வந்து கேஸ்பிங், அது வேணாம். ஸோ அது ஒரு எஃபெக்ட், அதுவும் எஃபெக்ட் தான். இதில் ஆட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ நான் அதை ஆட் பண்ணல, அப்படியே விட்டேன். ஸோ நிறைய எஃபெக்ட் இல்லைனால. ஓகே, இப்போ வந்து ரெண்டாவது வந்து கேரக்டர் இருக்குல்ல மேலே, அந்த கேரக்டர் கொடுங்க, டச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கலர் அண்ட் ஃபில் கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அது பார்ட்டிகல் ஆப் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா அது பிஎன்ஜி நம்ம கொடுத்தோம்ல கேரக்டர் பிஎன்ஜி, அது கொடுத்துருங்க. அதே மாதிரி மறுபடியும் கேரக்டர் இருக்குன்னா கேரக்டர் பிஎன்ஜின்னு அர்த்தம். ஓகே கொடுத்துருங்க. கலர் அண்ட் ஃபில் கொடுத்துட்டு பார்ட்டிகல் டச் பண்ணோம்னா அந்த உங்களோட இது கொடுத்துருங்க, பிஎன்ஜி கேரக்டர் பிஎன்ஜி. ரெண்டாவது வந்து ஐடி இருக்குது, உங்களோட ஃப்ரீ ஃபயரோட ஐடி. அதாவது இப்போ நம்ம அங்கெல்லாம் கொடுத்தோம்ல அந்த சின்ன ஐடி, உங்களோட நேம், அதுதான் ஃப்ரீ ஃபயரோட ஐடி. அதை இங்கே இன்புட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் உங்களோட ஐடி ரெண்டு கேரக்டர் இருக்குல்ல, அதனால் ரெண்டு மறுபடியும் உங்களோட ஓகே கொடுத்துட்டு கலர் அண்ட் ஃபில் செலக்ட் மீடியா கொடுங்க. ஓகே, உங்களோட ஐடி கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த பார்ட்டிக்கல் MP4 இருக்குல்ல அந்த பார்ட்டி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு கலர் அண்ட் ஃபில்ல பார்ட்டிக்கல் டச் பண்ணுங்கள். அதில் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை உள்ளே ஆட் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன், ஒரு பனி மாதிரி, பனி பொழிகிற மாதிரி அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஓகேவா? ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், ஆட் பண்ணாமல் இல்லைனா விட்டுனாலும் விட்டுடலாம். ஸோ உங்ககிட்ட எஃபெக்ட் எதுவும் இல்லைன்னா உங்களோட இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது என்னென்னா ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் வந்து உங்களோட ஃப்ரீ ஃபயரில் அந்த ஹீரோய்க்கு அதெல்லாம் இருக்கும்ல, ஹீரோய்க்கெலாம் காட்டும்ல, அதுதான் செலக்ட் மீடியா கலர் அண்ட் ஃபில் கொடுத்து செலக்ட் மீடியா உள்ளே கொடுத்தீங்கன்னா இதுதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தாவே தெரியும். ஸோ இது உங்களோட ஐடியோ உங்களோட நேமோட ஃபுல்லாக சேர்த்து தான் இது ப்ரொஃபைல்னால். ஓகேவா? உள்ள இது ஆட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. வேறு ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டீங்களா பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஸோ அப்படியே வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரொஃபைல் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கேரக்டர்னு கேட்குது. அந்த கேரக்டரில் உங்களோட கேரக்டர் பிஎன்ஜி இருக்குல்ல, கலர் அண்ட் ஃபில் கொடுத்து செலக்ட் மீடியாவில் உங்களோட கேரக்டரோட பிஎன்ஜி உள்ளே ஆட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ஐடின்னு கேட்குது. என்ன ஐடின்னா இப்போ ஆட் பண்ணல. ஸோ உங்களோட பேர் மட்டும் ஐடி, அது மட்டும் உங்கள் ஐடி லெவல் எத்தனை அது இருக்குல்ல. ஸோ இதை உள்ளே ஆட் பண்ணுங்கள். அடுத்ததும் உங்களோட ஐடி தான் கேட்குது. மறுபடியும் ஓகே கொடுங்க. கலர் அண்ட் ஃபில் கொடுத்து உங்களோட ஐடியை கொடுத்துருங்க. அப்புறம் பார்ட்டிக்கல். பார்ட்டிக்கல் வந்து உங்களோட ரெண்டாவது ஏதாவது எஃபெக்ட் இருக்குல்ல, இன்னொரு எஃபெக்ட். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த எஃபெக்டை கொடுக்குறேன். ஓகேவா? இந்த எஃபெக்ட் ஒரு 3D லுக்கில் கொடுக்கும் ஒரு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதனால தான் எஃபெக்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் உங்களோட ப்ரொஃபைல் கேட்குது. அந்த பெரிய இதுவில் ஃப்ரீ ஃபயரோடது கலர் அண்ட் ஃபில் கொடுத்து செலக்ட் மீடியா கொடுங்க, உள்ளே உங்களோட ப்ரொஃபைல் ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஃபினிஷ், இதோட முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஈஸியான ஒரு எஃபெக்ட்டு, ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுற பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேலே இது இருக்குல்ல, அதை கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் தான், வெரி ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வாங்க, இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன்ல, கூகுள் ட்ரைவ், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஓகே, இதில் வந்து அந்த டவுன்லோடு இருக்குல்ல, அதை கொடுங்க, அது கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும், அதில் டவுன்லோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் இந்த டவுன்லோடு எனிவேன்னு இருக்கும், டவுன்லோடு எனிவேன்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோடு எனிவே கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோடு கேட்கும், டவுன்லோடு கொடுங்க. ஓகே, டவுன்லோடு ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் கேட்குதுல, ஓப்பன் கொடுங்க. ஓகே, ஓப்பன் கொடுத்த அப்புறம் இப்படி வரும், எல்லாருக்குமே இப்படி வந்திருக்கும் கண்டிப்பாக. அதில் வந்து அந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கும், இப்போ மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கும் எல்லாருக்குமே இப்படி காட்டிட்டு, அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் அலைட் மோஷன், உங்கள் ஆப் இப்படி வருதான் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஆப் அலைட் மோஷன் ஆப் வந்து இங்கே வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ஆப் வந்து நான் கொடுத்துருக்க லிங்க் இருக்குல்ல, ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிங்க கரெக்டாக. நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போட்டிருப்பேன் பாருங்கள், தெரியலன்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஸோ இப்படி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அலெக்ட் மோஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இப்படி வந்துடும். அதில் அலெக்ட் மோஷன் ஆப்பை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண அப்புறம் பிளாங்காக வரும், அந்த அப்புறம் இம்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துடும். ஃபினிஷ், உங்களோட ப்ராஜெக்ட் உங்களோட ஃபைல் வந்து அந்த ப்ராஜெக்டில் போயிட்டுருக்கோம், அலெக்ட் மோஷன் ப்ராஜெக்டில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி தென், பாய் பாய்.